தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் புத்தாடை உடுத்தி உற்சாகம் பொங்க கொண்டாடினர். கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்று மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகாலையிலேயே எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகள் உடுத்தி உலா வந்தனர். அத்துடன் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி தீபாவளியை இனிமையாக கொண்டாடினர். இதையொட்டி தஞ்சை பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்கில் ஏலவார் குழலி அம்பாளுடன் சுவாமி ஏகாம்பரநாதர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சேலத்தில் உள்ள கோட்டை மாரியம்மன், கோட்டை பெருமாள், ராஜகணபதி, எல்லைப்பிடாரி அம்மன் கோயில்களில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் பகவதியம்மன், சுசீந்திரம் தானுமலையான், திக்குறிச்சி மகாதேவர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு நெறிமுறைகளுடன் கோயில்களில் தீபாவளி நோன்பு வைக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையை மக்கள் தங்களது வீடுகளில் பட்டாசு வெடித்து புத்தாடை உடுத்தி உற்சாகமாக கொண்டாடினர். இதன் ஒரு பகுதியாக சென்னை நங்கநல்லூரில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாதுகாப்பாக பட்டாசு வெடித்து கொண்டாடினர். கொரோனா காலம் பெரும் நெருக்கடியை உருவாக்கியுள்ள சூழலில் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அளிப்பதற்காக இந்த பண்டிகையை கொண்டாடுவதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து எல்லாரையும் விட வந்து பசங்க தான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களால எங்கேயும் வெளியே போக முடியல, வீட்லேயே இருக்க வேண்டியிருக்கு. பெரியவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறாங்க, வர்றாங்க, அந்த மாதிரி பார்க்க முடியுது. குழந்தைங்க எங்கேயுமே வெளியே போக முடியல. ஸோ அதனால் இந்த ஒரு கொண்டாட்டத்தினால வந்துட்டு அவங்களுக்கு திருப்பி கொஞ்சம் பழைய தன்னம்பிக்கை, அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் ஊட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் குழந்தைங்களுக்காக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த பண்டிகை கொண்டாட வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து ஸ்கூல்லாம் போக முடியல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறேன், டீச்சர்ஸ்லாம் மிஸ் பண்ணுறேன். எப்போ ஸ்கூல் திறக்குன்னு இருக்கு, வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. ஜெயந்த அண்ணாவோட அப்பாவோட தான் வெடிச்சிட்டு இருக்கேன் பட்டாஸ்லாம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இதனிடையே திருச்சி குண்டூரில் உள்ள அன்பாலயத்தில் முதியோர்கள் மற்றும் ஆதரவற்றோர்கள் புத்தாடை, இனிப்பு, மத்தாப்பு, புஷ்வானம் போன்றவற்றுடன் தீபாவளியை கொண்டாடினர். பண்டிகையை வந்துட்டு காலையில் வீட்டில் கொண்டாடிட்டு மற்ற சொந்த பந்தங்களை விட சொந்த பந்தங்களை இழந்தவங்களை வந்து இங்கே வந்து பார்த்து எங்களை கொண்டாடுறது வந்து மிக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாகும். திருவள்ளூரில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றோருக்கு கல்லூரி மாணவர்கள் அரிசி புத்தாடைகள் வழங்கி அவர்களுடன் தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் புதுமண தம்பதிகள் தலை தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். திருமணமான பின்பு வரும் முதல் தீபாவளியை புதுமண தம்பதிகள் தலை தீபாவளியாக கொண்டாடுவது வழக்கம். இதையொட்டி குடும்ப உறுப்பினர்களுடன் பட்டாசு வெடித்து புத்தாடை உடுத்தி இனிப்பு பலகாரங்கள் பல்வேறு உணவு வகைகளுடன் புதுமண தம்பதிகள் தீபாவளியை வரவேற்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவையில் புதுமண தம்பதிகள் கூடுதல் மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடினர். இருப்பினும் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பட்டாசு வெடிப்பதில் உற்சாகம் குறைவாகவே காணப்பட்டது.
நெல்லையில் அதிகாலையிலேயே எண்ணெய் குளியல், புத்தாடை, பலகாரங்கள், பட்டாசு என குடும்பத்தோடு தலை தீபாவளியை மகிழ்ச்சியுடன் புதுமண தம்பதிகள் கொண்டாடினர். லிட்டில் பிரின்சஸாக இருந்திருப்போம். வீட்டில் ஒரு வேளை கிச்சன் பக்கம் கூட போயிருக்க மாட்டோம். பட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இன்லாஸ் வீட்டுக்கு நுழையும் போது நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட இது பண்றோம். ஸோ ரொம்ப ஸ்பெஷல், லைஃப் லாங் அது மறக்கவே முடியாது. இதேபோன்று சேலத்தில் புதுமண தம்பதியர் தங்களது குடும்பத்தினருடன் உற்சாகமாக தலை தீபாவளி கொண்டாடி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டனர். கல்யாணம் ஆகி 2 டேஸ் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தலை தீபாவளி அப்படிங்கிறது. இதனிடையே சென்னை அண்ணா நகரில் முகக்கவசம் அணிந்து கூட்டு குடும்பமாக தீபாவளி கொண்டாடினர். புத்தாடைகளை சுவாமி படத்திற்கு முன்பு வைத்து கும்பிட்டு பெரியவர்களிடம் ஆசி பெற்று அணிந்து கொண்டனர். கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்து கொண்டாட முடியாது, பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்திருப்பாங்க. ஷாப்பிங் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, ஈஸியாக எதுவுமே ஃப்ரீயாக போக முடியாமல் அப்படி இருந்தது. ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணி கொண்டாடிட்டுருக்கோம். இதேபோன்று திருச்சியில் கூட்டு குடும்பமாக புத்தாடைகள் உடுத்தி பட்டாசுகள் வெடித்து பண்டிகை கால மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கொரோனா என்னும் நரகாசுர அரக்கனை அழிப்பதாக நினைத்து தீபாவளியை கொண்டாடுவதாக மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இந்த வருஷம் தீபாவளிக்கு நாங்கள் காலையில எழுந்திரிச்சு கிளம்பி புது ட்ரெஸ்லாம் போட்டு புது பலகாரம் வெடியோட அமர்க்கலமாக நாங்கள் தீபாவளி ஆரம்பிச்சிட்டோம். எல்லா வருஷமும் நரகாசுரன் அழிவுனால தீபாவளியை கொண்டாடுவோம். இந்த வருஷம் கொரோனாவோட அழிவுக்காக தீபாவளியை கொண்டாடுறோம். இதோட கொரோனா ஒழிஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஹாப்பி தீபாவளி. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீபாவளி கொண்டாட்டம், பட்டாசு வெடிப்பு குறைந்து மக்கள் நடமாட்டம் இன்றி வழக்கத்திற்கு மாறாக சற்று களையிழந்தே காணப்பட்டது.